அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களை தமக்கே அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுக்க 200,00,000 குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கடைகளில் என்ன ஒரு புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது, என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை, இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப்டாக பாருங்க. ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழ்நாடு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் தமிழக ரேஷன் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ரேஷன் கடையில் புதிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி புதிதாக 200,00,000 புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை 200,00,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி அவர்களுக்கு புதிய ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி தொடங்கிவிட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அதன்படி ரேஷன் கடைகளுக்கு என்ன ஒரு புதிய திட்டம் தற்போது அறிவிப்பு செய்யப்பட்டாங்க, அதாவது இதற்கு முன்னாடி ரேஷன் கடைகளில் பாமாயில், துவரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று ரேஷன் கடைகளில் குறிப்பிட்ட பொருட்கள் வந்து விலை மலிவாக இருந்தாலும் தரம் குறைவாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க. அதே போன்று ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வந்து பாக்கெட்டில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் பைக்கள் கொண்டு போய் ரேஷன் கடைகளில் உங்களுக்கு உங்களோட ரேஷன் அட்டைக்கு ஏற்றவாறு இத்தனை கிலோ அரிசி, இத்தனை கிலோ சர்க்கரை அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டு போவீங்க. ஆனால் ரேஷன் கடைகளில் இதற்கு ஒப்பம் வரக்கூடிய நாட்களில் தரம் உயர்த்தப்பட்டு பாக்கெட்டில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி இந்த ரேஷன் கார்டில் எத்தனை கிலோ கொடுக்கணுமோ அத்தனை கிலோ வந்து விலை மாற்றம், அதாவது விலை மாற்றம் இல்லாமல் எடைகள் மாற்றம் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று ரேஷன் கடைகளுக்கு குறிப்பிட்ட பொருட்கள், அதாவது சர்க்கரை, பாமாயில், சர்க்கரை மட்டும் இல்லாமல் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வந்து அவங்க கிடங்கள் மூலமாக ரேஷன் கடைகளுக்கு கொண்டு வராங்க. அவர்கள் ஒன்று அல்லது இரண்டு முறை வந்து அந்த பாக்கெட், அதாவது அதற்கான பொருட்கள் வந்து கரெக்டாக எடை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்த பிறகுதான் ரேஷன் கடைகளுக்கு அந்த பொருட்கள் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க. ரேஷன் கடைகளுக்கு கொண்டு சேர்த்த பிறகும் மீண்டும் அவர்கள் எடையை சோதித்து பார்க்க வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.